அனைவருக்கும் கரிம உழவனின் நெஞ்சார்ந்த இயற்கை வணக்கம். எனது பெயர் வந்து ருத்ரன்ங்க. எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம். தற்சமயம் நான் அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளாக நம்முடைய மரக்கூலி வேளாண்மையை முன்னெடுத்து செய்துட்ருக்கிறேன். இப்போ நம்ம இங்கே இருக்கிற இடம் வந்து திண்டிவனத்தில் நண்பருடைய நிலத்தில் தான் இப்போ நம்ம இந்த பண்ணை கட்டமைப்புக்காக வந்திருந்தோம். ஸோ அந்த ஒரு சூழலில் இங்கேயே நம்ம இருக்க வேண்டிய நிலைப்பாடுகளில் நம்ம அங்கே இருந்து அந்த மரக்கூலி வேளாண்மையை முன்னெடுத்து செய்துட்ருக்குறோங்க. இந்த பகுதி வந்து சரியாக 40 சென்ட் நிலப்பரப்பு. இதை நம்ம பகுதியை 4 பகுதியாக பிரிச்சிருக்கிறோம். அதில் ஒரு பகுதி 10 சென்ட்டுங்க. ஏன் இந்த 10 சென்ட் அப்படின்னா, தொடர்ச்சியாக 4 பகுதி அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து நமக்கு காய்கறி நமக்கு வரணும், தொடர்ந்து வருமானம் வரணும், தொடர்ந்து உழைப்பு இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை இந்த 10 சென்ட்டில் நம்ம புடலங்காய் போட்டிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதனுடைய அந்த கீரையில் என்ன மேட்டுப்பாத்தி அமைத்திருந்தோமோ அதே அகலம் நீளம் இது 50 அடி பண்ணியிருக்கிறோங்க. அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி நீளத்தை நம்ம கூட்டியிருக்கிறோம். நீர் மேலாண்மை வந்து இது சொட்டு நீர் பாசனம் பண்ணியிருக்கிறோம். அதாவது எங்கே நம்ம விதைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் தண்ணீர் விழுகிற மாதிரியான அமைப்பு சொட்டு நீர் பாசனம். நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இதில் வந்து உரங்களும் அதாவது இதில் கொடுக்கக்கூடிய இடுபொருளுமே அந்த நீர் மூலமாகவே நம்ம கொடுத்துருவோம். அதனால் தேவையில்லாத உழைப்பை இன்னொரு உழைப்பை நம்ம கொடுக்க வேண்டாம். மூன்றாவதாக இதில் நம்ம தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துவோம். அதாவது ஐயா அடிக்கடி சொல்லுவாருங்க, எந்த ஒரு விவசாயி நம்முடைய மரபை சிதைக்காமல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறானோ அவன் நிச்சயமாக வேளாண்மையில் வெற்றி கண்டுவான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் எல்லோ கலர் டப்போ வந்து விளக்கு பொறி நம்ம பயன்படுத்துகிறோம். நிறைய பூச்சிகளை கவர்ந்து இருக்கக்கூடிய விளக்கு பொறி. அதை தாண்டி இந்த புடலங்காயில் நோய் தாக்குதல் பூச்சியினுடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னா பழையின்னு சொல்லுவாங்க, ஒயிட் ஃப்ளைங்க. அந்த பழையை வந்து நிறைய பாதிப்புகளை உருவாக்கும். அதை உருவாக்குறதுக்கான ஒரு அமைப்பையும் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயங்களுமே நமக்கு நிறைய நோய்களையும் பூச்சிகளையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மகசூல் அதனால நமக்கு நிறைய கிடைக்குங்க. அப்புறம் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புடலங்காய் பழம். நம்ம எப்போவுமே புடலங்காய் மார்க்கெட்டில் காய் தான் பார்த்துருப்போம், ஆனால் இங்கே நம்ம பழமாக ஆக்கியிருக்கிறோம். எதுக்காக இந்த பழம்னா, இது வந்து நம்ம உணவுக்கான பழம். எப்படி உணவுக்கான பழம், அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய விதைக்கான பழம். நம்ம இந்த ஆண்டு விதை மீட்புக்கான ஐயா சொல்லுவார் அடிக்கடி, இனி விதைகளே பேராயுதம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாரும் மனசில் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அந்த ஒரு அடிப்படையினுடைய தாக்கத்தில் தான் நாம் இன்றைக்கி நமக்கான விதைகளை நாமளே தேர்வு செய்யணுங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம புடலங்காவை அடுத்த தலைமுறைக்கான விதைக்காகவும் நாம் பயன்படுத்துவோங்க. இப்படி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேளாண்மையாக இருக்கட்டும், நிச்சயமாக விதைகளையும் நீங்களே உருவாக்குங்க. அடுத்த இடங்களில் போய் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அதையும் நான் உங்கள் முன்னாடி இதை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. காய்கறி கட்டமைப்புகளில் எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு தனித்துவத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அதாவது சமூக வலைதளங்களில் கரிம உழவன் அப்படின்னு சொன்னால் மேட்டுப்பாத்தி, மேட்டுப்பாத்தி அப்படின்னு சொன்னால் கரிம உழவன் ருத்ரன். ருத்ரனுங்க பேர்னு எங்கே பார்த்தாலுமே அவர் பாத்திகளில் திறம்பட செய்யக்கூடிய ஒரு நபராக தான் எனக்கு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்முடைய மகிழ மண்ணையில் நம்ம காய்கறி சாகுபடிக்கான ஒரு கட்டமைப்பை நம்ம இதில் உருவாக்கியிருக்கிறோம். அதே மேட்டுப்பாத்தி 4 அடி அகலம், 25 அடி நீளம் அப்படிங்கிற அமைப்பில் இது முழுக்க முழுக்க பலபயிர் சாகுபடி. அதாவது ஒரு பயிர் பிரதானமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதான பயிர் வந்து மிளகாய். மிளகாய் வந்து இந்த பாத்தியினுடைய இரு ஓரங்களையும் இருக்கும். 2.5 அடிக்கு ஒரு மிளகாய் இருக்கும். அந்த மத்திய பாகத்தில் ஒரு நம்முடைய பாரம்பரியமான மாட்டுக்கொம்பு வெண்டை கிட்டத்தட்ட இந்த இலைகளை பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 அடி கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி சைஸுக்கு இதனுடைய இலையினுடைய பரப்பளவு இருக்கும். அவ்வளோ அற்புதமான சுவை மிகுந்ததான ஒரு வெண்டை இது. இது வந்து விதை மீட்பு விவசாயத்துக்காக இந்த விதைகள் இந்த வெண்டையை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது போல் பாத்தியினுடைய வலது பக்கத்தில் நம்முடைய மக்காச்சோளம் ஒற்றை விதை ஒரு வித்தலை தாவரம். அதனுடைய இடது பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டிருப்போம். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இணைப்பயிர்களாக இருக்கும். எதுவும் போட்டி போடாத தாவரங்களாக நம்ம தேர்வு செய்து இந்த மேட்டுப்பாத்தி முறைகளை நம்ம காய்கறி சாகுபடி பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் பிரதானமாக இப்போ நம்ம மிளகை அறுவடை பண்ணிகிட்ருக்கிறோம். முள்ளங்கி இன்னொரு 15 தினங்களுக்குள்ளே நமக்கு அறுவடை ஆயிரும். மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா கதிர் வந்துருச்சுங்க. இனி அதிகபட்சம் ஒரு 20 நாட்கள் 20லேருந்து 25 நாட்களுக்குள்ளே மறுபடியும் மக்காச்சோளம் அறுவடை பண்ணிடுவோம். வெண்டைக்காய் இப்போ தான் பூ எடுக்கக்கூடிய ஸ்டேஜ். ஒன்றுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா எதுவுமே போட்டி இல்லாதது. அடுத்தடுத்து தொடர்ச்சி நம்ம ஒரே இடத்துல பல காய்கறிகளை நம்ம பண்ணக்கூடியது தான் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வேளாண்மைக்கான ஒரு சிறந்த உழவருக்கான ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு இயற்கை விவசாயிக்கான ஒரு அனுபவ பாடமாக நான் இதை உங்கள் முன்னாடி பதிவு பண்ணிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை தான் இந்த கட்டமைப்பு. நீங்கள் எப்போவுமே அந்த ஒற்றை பயிர் சாகுபடியை தவிர்த்து இது மாதிரி பல பயிர் சாகுபடியை தயவு செய்து நீங்கள் முன்னெடுத்து செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு பக்கம் விளைச்சல் கிடைக்கும், இன்னொரு பக்கம் நல்ல மகசூல் இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய நேரமின்மை ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரே நேரங்களில் நீங்கள் நல்ல காய்கறி எடுத்துக்கலாம், நல்லதற்கான பணத்தை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உழைப்பினுடைய நேரத்தை ரொம்ப வெகு விரைவாக வெகு சுலபமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். பழம் தரக்கூடிய ஒரு பழமர காடுகளை நாம் நம்மளுடைய மகிழ மண்ணையில் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பளவில் அந்த காடுகளை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். நிறைய இடங்களில் நஞ்சாக இருக்க
उड़को अंत नंज नम मुवरे नमल नम समूह नम कुमें अलम का उवाको कट तट वगैरह पलम कंड नाम पड़ी पाती मरत मरत सर इटवे और पद इवे से मरत मरम को कीड़े कुल अब अभी अड़े नम कु की एर को अद्की पुणा को ना मन मण वी नम से सर पत् दिन पड़ी नाम इणवका वेत मर पाती ओर नम उयर नांगी उयरमक मर तेरू पड़ी पड़ी यहाँ पड़ी अब नम्बर भूमि वो कुछ कलीपा भूमि एपोमे तीर अधिकम तेकूर पदा अड़ताल नम्बर मलयूंग स्रिय कंड वा अभी अभी कुछ कंड वह इतना नम और वनते उण ना वो नम्बर पर मर को और ईद रगम वो कोा पला वाले अती नाटी सीता राम सीता मुल सीता नावल इलंद कलाकाय एलुमीच नारते कड़ारंगा इप्डी नम्बर नम्बर पारंपर्य मर पल मरवाो अतने मर नाम पड़ो अधिकपक्षम इन मूं आंकड़ अटम कट पसुमता अटम मूं आंकड़ पसुमान सोल उमते उणों अभी अड़पेल नाम नम्बर महिम पन्न इंडा पन्या कटो मुदल पन्े नम्बर कारेकाल मुद नाम अच्छा अतल अवट उड़ अमेरिकेपर मकल मतलब नया नंजिल पढ़ सकन अारक मंदिर मकुक मटमल नमककूर सूड़ और पकमाल पान शरणालय और वावीडमों पलुर्चूल ओं उूड़ पन्मयते उणों अभी अड़पड़ नाम अंत्यते पड़िटेर नम्बर तोर तोल आदरवो ऊक न उदवियों रोम महिवान तरणतो नान उड़ी ना समर्पण से नंबर अन्नामले माने अखिला ना वो चेन्नैल बीएसएनएल डी टेलीफोन रिटायर आने रिटायर आने पे नम्बे पंद मणुके अब चेन्नैल इंत रिटायरमेंट बेनिफिट पणते नलते वागो नल वांगो पोटल काड़ा आना इत वेलमारी ना अलग कायकाल समुदाय नलबड़ा अब
ना என்னன்னா ஒரு மாற்று யோசித்து நீண்ட கால பயிராக மரம் நடணும் அப்படினு முடிவு பண்ணோம் மரம் நடும்போது என்ன பண்ணணும்னா பல வகை மரமா இருந்து இது வந்து ஒரு காடு மாதிரி வளக்கணும் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி காடு வளர்த்தறது பாரு இது வந்து பயிரிடும்போது காடை உருவாக்கணும் அப்படினு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா தான் இத கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணோம் முதல்ல ஆரம்பிக்கும்போது இங்க எதுவுமே இல்லாத ஒரு பயிரா வைக்கணும்னு சொல்லிட்டு சந்தன மரம் முதல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல வாங்கிட்டு வந்து சந்தன மரம் நட்டோம் சந்தன மரம் வந்து ஏனே சுத்தி மலை இருந்ததால இது ஏற்கனவே முன்னால வந்து காடா இருந்து மக்களுடைய இதுவால வந்து அழிவுனால வெறும் மலை குன்றுகள் மட்டுமே இருந்தது பச்சை பச்சை பசையில இல்ல அதனால சந்தன மரத்தை நட்டு இங்க காடுக்கு உகந்ததா இருக்கும்னு சொல்லி வச்ச உடனே நல்ல சந்தன மரம் வந்தது சந்தன மரம் மட்டும் இல்லாம அதுக்கு துணை மரமாக பணப்பயிரா வைக்கணும்னு சொல்லிட்டு எலுமிச்சையும் கூட சேர்த்து வச்சோம் சோ எலுமிச்சையில வர்ற இதெல்லாம் வச்சு வர்ற பணம்லாம் வந்து செலவுக்கு பயன்படுத்திட்டு இந்த சந்தன மரத்துக்கு துணை மரமாக மாறி நல்லா வளர்ந்திருக்கு அதுக்கு பிறகு தேக்கு மரம் மகாகனி மரம் நெல்லி இது போன்ற பல வகை மரங்களையும் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சோம் இதல வைக்கும்போது என்னன்னா அடர்த்தியா வரணும் உயரமா வளரணும்னும் போது மரங்களை வந்து தூர தூர எல்லாம் நார்மலா என்ன சொல்வாங்கன்னா 10 10 அடிக்கு வைங்க இல்ல 15 அடிக்கு வைங்க அப்படினு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்வாங்க மியாவாக்கி மெத்தட்ல என்ன பண்ணனும்னா மரங்கள் காடுகள்ல எப்படி உயரமா வளருதுன்னா ஒன்றுக்கு ஒன்று போட்டி ஏற்படுத்தணும் நம்மளே அது போட்டி ஏற்படுத்தணும் போட்டி ஏற்படும் போது என்ன ஆகும்னா நெருக்கமா வரும்போது ஒன்றை ஒன்றை சார்ந்து என்ன பண்ணோம் போட்டி போட்டு கொண்டு சூரிய வெளிச்சம் வேணும் அப்படினு சொல்லிட்டு வயர வளரும் அப்ப இது என்ன பண்ணனும்னா 2 மீட்டருக்கு ஒரு மரம் நான் நட்டுக்கறேன் மேனுவல்ல என்ன சொல்றாங்கன்னா 2 மீட்டருக்கு ஒரு தடவை மரம் நட்டு 5 வருடங்களுக்கு பிறகு ஒன்றை விட்டு ஒரு மரமும் 10 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒன்றை விட்டு ஒன்று மரமாகவும் அதாவது 100 மரம் நட்டா 5 வருடங்களுக்கு பிறகு 50 மரமாகவும் 10 வருடங்களுக்கு பிறகு அது 25 மரமாகவும் இருக்கணும் ஆனா முதல்லயே அந்த 25 மரம் நட்டோம்னா மரம் வந்து உயரம் வளராது அந்த மெத்தட்ல தான் இங்க நாங்க செய்து இருக்கோம் இதுல ஆரம்பத்துல நாங்க என்ன பண்ணிக்கிறோம் சொட்டு நீர் போட்டு இந்த மரத்தை நாங்க வளர்த்து இருக்கோம் அதனால தண்ணி தேவைகள் அதிகம் கிடையாது செலவும் அதிகம் கிடையாது நம்ம ஒவ்வொரு நிலத்துக்கும் தண்ணி திறந்து விட்டுட்டோம்னா அதுமான ஒரு 6 மணி நேரத்துல பாஞ்சிரும் மூடிடும் அதனால இங்க தண்ணி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இந்த மரத்தோட ஒரு ஊடு பயிராக மிளகு வெச்சா என்ன ஆகும் அப்படினு சொல்லிட்டு இந்த மிளகு வெச்சிருக்கோம் மிளகு வெச்சு அது நல்ல மிளகு எல்லாம் இப்ப வந்து வெச்சு ஒரு வருஷம் ஆகுது அப்பப்ப கவாத்து செய்து இங்க இருக்கிற தழைகள் எல்லாம் எங்கயுமே வெளிய எல்லாம் போடுறது கிடையாது கவாத்து செய்து அங்க அங்கேயே போட்டு இயற்கை முறையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதே போல மண்புழு உரத்துக்காக ஷெட் கட்டி மண்புழு உரம் தயாரித்து மண்புழு உரமும் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாய தொழில் இல்லாம விவசாயத்தை தொண்டாக கருதி நாங்க செய்றோம் இதில இருந்து வரும் வருமானம் இந்த மாதிரி உடனே வரணும்ன்றது எல்லாம் இல்லாம நீண்ட கால பயிரா இருக்கு பயிர் செய்து சமூகாயத்துக்கு இது வந்து நல்ல மழை பெய்யிறதுக்கோ அல்லது எல்லா வித ஒரு இயற்கையாக இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு தான் இத செய்து இருக்கோம் ரிட்டையர் ஆன உடனே இந்த நிலத்தை வாங்கும் போது நான் வந்து பார்க்கவே இல்ல ரெஜிஸ்டர் ஆன பிறகு வந்து பார்த்தா இந்த நிலம் எதுக்கு வாங்கணும் அப்படிங்கற மாதிரி ஒரே மலையா தான் கிடஞ்சி ஃபுல்லா கல்லு அந்த கல்லெல்லாம் எடுத்து நிரவி இவ்வளவு கஷ்டப்பட்டு இது சரி பண்ணிருக்காரு இவர் இவருக்கு கூட இவர் நம்ம காசி அப்பா வந்து கூட முதல்ல இருந்து இருக்கிறார் அவர்தான் வேற யாரும் எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணல இங்க இவங்க இவர் வைஃப் இதெல்லாம் தான் பாத்துக்கறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இத உருவாக்கி இருக்காரு இவர் என்னோட இது எதுமே இல்ல இதுல இல்ல அப்படி இல்ல முடியாது அன்னு மாரல் சப்போர்ட் இருந்தது நான் எந்த செலவு பண்ணாலும் எதுவும் கேக்குறது இல்ல நாங்க எவ்ளோ இருந்தாலும் வர்ற பணத்தெல்லாம் வந்து இது மாதிரி இயற்கை வழியில செய்யணும் அப்படினு சொல்றதுக்காக நாங்க செய்து இருக்கோம் இந்த இடம் மட்டும் முதல்ல வந்து இந்த மாதிரி வெயில் நேரங்கள்ல வந்து நிக்கவே முடியாத மாதிரி இருந்தது ஏன்னா மலையினுடைய தாக்கம் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து நல்ல செழிப்பா இருக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குது இப்ப நாங்க வச்ச சந்தன மரத்தினுடைய வளர்ச்சி இப்ப இந்த காடுகள்ல எல்லாம் அந்த பறவைகள் சாப்பிட்டு அல்லது இந்த குரங்குகள் எல்லாம் சாப்பிட்டு அதனுடைய எச்சத்தால பரவணுது எல்லா இடங்கள்லயும் மலையில எல்லா இடங்கள்லயும் சந்தன மரம் இப்ப வருது
सो और गालतल पाकम्बोधे इंद मरंगा इंद एडंगल्ला वंदे संदन काड़ मारी आगर तके नल्ला चांस इरुकरदे इदे वंदे और बिगियर के सोंदे एडमा इरुकनो अपरा वरंगाला संदे देने इरुक उदवी सेयनो வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மழை பெய்யணும் அப்படின்றதுக்காக தான் இது நான் வந்து முயற்சி செய்திருக்கிறோம். அதே மாதிரி எல்லாருமே வந்து கால் பகுதினா ஒரு 10 ஏக்கர் இருக்கிறவங்க ஒரு 2.5 ஏக்கர் அல்லது 1 ஏக்கர் இருக்கிறவங்க அவங்க அந்த அவர் வரப்பிலையாது இது மாதிரி ஒரு கால் பகுதி வந்து இந்த மாதிரி மரங்கள் வச்சோம்னா அவங்களுக்கு வந்து நீண்ட காலத்துக்கு நன்மை தரும். சில இடங்கள்ல பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த வீட்ல ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் அந்த பெண் குழந்தையின் பேரால வச்சி வளப்பாங்க. இப்போ இருக்குது தமிழ்நாட்டுல அந்த பழக்கம் இருக்குது. அப்ப என்ன ஆகும்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து நல்ல கல்வியோ அல்லது திருமணமோ நடக்கும்போது ஆகின்ற செலவுக்கு அந்த மரம் தானாவே பணம் கொடுக்குது. அதனால இதுக்கு தனியா வந்து நம்ம வந்து எஃபர்ட் எடுத்து இது வளர்க்கணும் அல்லது பண்ணணும் கொள்ளணுன்றதெல்லாம் கிடையாது. முதல்ல வந்து ஒரு 3 வருடங்கள் வந்து நல்லபடியாக நம்ம பாதுகாத்து விட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு அவங்களே வந்து வளர ஆரம்பிச்சிருங்க நம்மளை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா சுற்றுச்சூழல் நல்லாயிருக்கும், மழை பெய்யும், நல்லா செழிப்பாக இருப்போம், எல்லா இது நல்ல பிராணவாயு நிறைய கிடைக்கிறதால எல்லோரும் நல்ல நல்ல உடல் நலத்தோடு இருப்பாங்க. அதனால் எல்லாரும் வந்து இந்த மாதிரி காடு வளர்க்கணும். அதில் சிலதுனால உடனடியாக தொழில் செய்து பணம் வந்து வரணும் அப்படின்னு இல்லாத கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீண்ட காலமாக வச்சா இது சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லடியாக நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய பேர் வந்து வி மணி, அப்பா பேர் வீரப்பன், நான் நாலாம்பட்டு சேர்ந்தவன். வேட்டவளம் இயற்கை விவசாய சங்கத்தில் ஒரு மெம்பராக இருக்கிறேன். 6-7 வருஷமாக அங்கே கிடைக்கிற அனுபவத்தை வச்சு ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை அங்கே மீட்டிங் நடக்குங்க. போயிட்டு அங்கே பல விவசாயிங்க வருவாங்க, 10-50 விவசாயிங்க வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவருடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. அதை கேட்டு உள் வாங்கிக்கிட்டு வந்து நாங்கள் அதன்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இந்த வேர்க்கடலை போடுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல உழவு வேணும். முக்கியம் நல்ல உழவு வேணும். உழவு பண்ணிவிட்டு வேர்க்கடலையே போடணும். போட்டுட்டு களை எடுக்கணும். களை எடுக்கிறதுக்கு தான் இப்போ ஆள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ 100 நாள் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு போனதில் களை எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஒழிய மற்ற வகையில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வேர்க்கடலையில் இது வரைக்கும் மருந்து தெளிச்சதே கிடையாது. மருந்து தெளிச்சதே கிடையாது. தெளிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உரம் போட்டோம்னா தான் நமக்கு அது செடுமையாக வரும். அப்போ தான் மருந்து தெளிக்க வேண்டியது வருது. அதனால் இப்போ உரம் போடாதல பாருங்கள். நீங்கள் இது வந்து உரம் போடாத செடி. எந்த வித உரமும் கிடையாது. இதில் எரு போடுவோம். அது மக்காச்சோளங்க. அது வந்து விதைங்க 2-3-4-5 ரகம் இருக்குது. அது நம்ம எது தேவையோ ஒரு ரகத்தை வாங்கிட்டு வந்து நல்லா புழுதி நல்லா உழவு ஓட்டிக்கிறோம். ஓட்டிட்டு அடியில் எருவு போடலாம், தழை போடலாம். இப்போ வந்து ரொட்டேட்டர் உழவுன்றதால நம்ம தழையை அப்படியே வெட்டி போட்டோம்னாவே போதும், அது ஈஸியாக மஞ்சிடுது. நல்லா உழவு ஓட்டிட்டு கால் பார் எடுத்து கட்டிக்கணும். பார் ஓட்டிட்டு அரைடிக்கு ஒரு விதை நட்டுணுங்க. அவ்வளோதான். நட்டுட்டோம்னா அதை அப்படியே தண்ணி பாய்ச்சின்னு வந்தோம்னாக்கா முளைச்சி வந்துடும். பிறகு களை எடுத்து அதை தண்ணி கட்டின்னு வந்தோம்னா போதுங்க. பூச்சி தாக்கம் இருக்குது. பூச்சி தாக்கம் இருக்குதாங்க. நாங்கள் வந்து இதில் வந்து கற்பூர கரைசல் அடித்தேன். 1 ஏக்கருக்கு தேவையானது 10 கிராம் கற்பூரம், 100 கிராம் மஞ்சள், கொஞ்சம் சுண்ணாம்பு, 200 கிராம் வெல்லம். இது போதுங்க. இதை மட்டும் நல்லா தண்ணியில் கலக்கிட்டு 10 லிட்டர் அளவுக்கு தயார் பண்ணிவிட்டு ஒரு டேங்குக்கு 1 லிட்டர் ஊற்றணும்னா போதும். ஊற்றி ஸ்ப்ரே பண்ணோம்னாவே அந்த குப்பூச்சி கட்டுப்பாடு கொஞ்சம் வந்துடுது. இருந்தாலும் இது வந்து அதிகபட்சம் மழையில் தான் மழை பெஞ்சுது. நல்ல தருணத்தில் மழை பெஞ்சுது. அதில் அந்த பூச்சி சுத்தமாக கட்டுப்பாடு ஆகிடுச்சிங்க. இப்போ அதுக்கு பிறகு நான் எதுவுமே பண்ணலை இதில். இப்போ எனக்கு அது பொறுத்த வரைக்கும் மானாவரியாக கிடைச்ச மாதிரி தான். அந்த மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டம் மானாவரி நிறைய போடுறாங்க. அரியலூர் சைடெலாம் போடுறாங்க. நான் அதை பார்த்துட்டு வந்து தான் சரி நாமளும் ஒரு தடவை பண்ணி பார்ப்போம். தண்ணி கிடையாது இருந்தால் கட்டுவோம், காய்ச்சல் வந்தால் இல்லைன்னா மானாவரியாக வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுங்க. பரவாயில்ல, சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ கதிர் வந்துடுது. 20 நாளில் அறுவடைக்கு தயாராகிடுங்க. வெண்டை செடி வந்து ஒரு காய்கறி, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கத்திரி வெண்டை என்னென்னு கேட்டிங்கன்னா, கத்திரி வெண்டை செடியை வந்து அன்றாடம் பார்க்கணும். ஒன்றை விட்டு 1 நாள் பறிக்கணும். 1 நாள் விட்டுட்டிங்கன்னா கூட காய் முத்திடும். இன்றைக்கி பறிக்கலன்னு வச்சுக்கங்க, அந்த காய் நாளைக்கு முத்திடும். அதுதாங்க இதில் ஒரு பெரிய ட்ராபேக். மற்ற வகையில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நல்லா வரும். வெண்டை செடியை பொறுத்த வரைக்கும் கால் ஓட்டுறோம், பார் மடிக்கிறோம், நடுறோம். கிட்டத்தட்ட 3/4 அடிக்கு ஒரு விதை, 1 அடிக்கு ஒரு விதை கூட நடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
கள மட்டும் இல்லாம எடுத்துடுங்க முதல்ல களை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் களை இல்லாம இருந்தா செடி நல்லா இருக்கும் களை எடுத்துட்டு எரு வச்சி மறுபடியும் கையால கால் மாத்தணும் கையில கால் எடுத்து கட்டணும் எடுத்து கட்டி பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு அன்றாடம் ஒரு கரவல் மாடு என்ன வருமானம் கொடுக்குமோ அந்த வருமானம் இது கொடுக்குங்க 10 செண்ட் பண்ணோம்னா போதும் 10 செண்ட் பண்ணோம்னாவே 10 கிலோ உன்னட்டு ஒரு நாள் 20 ரூபாய்னு தான் என்ன ஆச்சு 10 கிலோ 200 ரூபாய் இல்லீங்களா 20 ரூபாய்க்கு மேலே விற்கிறது கிடையாது அது 50 ரூபா வித்தாலும் 20 ரூபா தான் 10 ரூபா வித்தாலும் 20 ரூபா தான் நமக்கு இயற்கையாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விற்க வேண்டியதுங்க நேற்று இங்கே லோக்கலில் ஒரு 10-12 கிலோ வித்தேன் நேற்று அது ஒரு நல்ல வருமானம் காய்கறி தோட்டம்னா ஆள் இருக்கணும் ஆள் இல்லைனாக்கா அந்த அதாவது என்ன சொல்கிறது விளைஞ்சி கூட இப்போ இது அறுவடை பண்ணலாம் இது வீணாக போய்டும் இல்லையா அது மாதிரி தாங்க வெண்டையை பொறுத்த வரைக்கும் ஒன்று விட்ட ஒரு நாள் கம்பல்சரி தலையெழுத்து அது எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி மூட்டை கட்டி வச்சுட்டு வெண்டைக்காயை பறிச்சுட்டு அவர் தான் அடுத்த வேலைக்கு போகணும் வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய் வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் அது இன்னும் நான் போடலை இது கொஞ்சம் இடம் இல்லாதால போடாத இருக்குது இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் போடுவோங்க இப்போது நெல் பயிருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இதை போட்டாச்சு நெல் இதை முளைச்சி வந்துடுச்சு இதுக்கு பிறகு இதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை களை எடுக்கணும் களை எடுத்துகிட்டு டெய்லி அன்றாடம் கிடைக்கக்கூடிய சாணியை ஒரு அண்ணன் கூட ரெண்டு அண்ணன் கூட கிடைக்கிறது கொண்டு வந்து அந்த வாமடை தண்ணி கொட்டுது பாருங்கள் அந்த இடத்துல போட்டுட்டாவே போதும் அந்த கோமியத்தை பிடிச்சின்னு வந்து அதில் ஊற்றிட்டாவே போதும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜீவாமிர்தம்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு மலையாக நினைக்கிறாங்க ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் பஞ்சகாவியானா ஓ பஞ்சகாவியாவா அது என்ன பஞ்சகாவியா அப்படிலாம் ஒரு ஃபீல் இருக்குது நிறைய பேருக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது சாணியை நேராக கொட்டாறீங்க வயலில் நேரடியாக கொட்டிடுறீங்க தண்ணி எங்கே கொட்டுதோ அந்த இடத்த கொட்டிட்டாவே அது கரைஞ்சி அப்படியே வந்து வயலில் படிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது என்ன கிடைக்கணுமோ அது கிடச்சிடும் நம்ம எருவை போடுறத விட பச்சை சாணியில் சத்து கொஞ்சம் கூட இருக்குது இதுதாங்க முக்கியம் ரெண்டாவது உரம் போடலைனாவே பூச்சிக்கு வேலை கிடையாதுங்க அதிகபட்சம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அனுபவத்தில் இப்போ இந்த பாருங்கள் இந்த செடியும் பக்கத்தில் யாருன்னா போட்டிருந்தா அந்த செடியும் பாருங்கள் அதுக்கு இதுக்கு வித்தியாசமே இருக்காது நம்ம இது வந்து பூச்சி மருந்தெல்லாம் அடித்ததே கிடையாது இதுக்கு அடித்ததே கிடையாது ஆனால் அவங்க பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க அதுவும் அப்படி தான் இருக்குது இது அப்படி தான் இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க உரம் போடுறதால பூச்சி மருந்து அடிக்கிறாங்க உரம் போட்டாவே கண்டிப்பாக வருங்க அது எந்த பயிராக இருந்தாலும் சரி உரம் போட்டால் பூச்சி வராத இருக்கவே இருக்காது ஏன்னா நைட்ரஜன் அதிகமாகுது அது கொஞ்சம் செடியும் வந்து பொச பொசப்பாக இருக்கும் அது நம்ம நெப்பமாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக பூச்சிங்க வரும் இயற்கையாக வேணும் நமக்கு நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு எல்லோரும் இயற்கையாக பண்ணணும் இயற்கைக்கு வந்து மாற்று வேறு எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் மாற்று இருக்குது ஆனால் இயற்கைக்கு மாற்று கிடையாது